ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச சில குக்கிங் டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்ப்போம். நம்ம கீ ரைஸ் இல்லைன்னா வடித்த சாதம் எதனாலுமே மீதம் வந்துட்டு அன்றைக்கோ சிலவங்க வந்து சாஸ்பேனில் டைரெக்டாக போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அது மாதிரி சூடாக்கி எடுப்பாங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா அப்போ வடித்த சாதம் மாதிரியே இருக்கும். கீ ரைஸ்னால் அப்போ பண்ணது மாதிரியே இருக்கும். ஒரு சாஸ்பேன் எடுத்துட்டு அதில் ஒரு 2 கப் வாட்டர் வச்சுக்கலாம். இந்த தண்ணி சூடு வந்ததோ இதில் வந்து இந்த வண்டு வச்சுக்கலாம், வட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ரைஸ் வச்சு சூடாக்க போகிறோமோ அதில் வச்சுட்டு இது மாதிரி ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்குள்ளேயும் ஒரு மூடி வச்சிடணும். இந்த சாதத்துக்கு தக்கவாறு அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லைனா இது மாதிரி ஒரு சாதாரண மூடியோ வச்சுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் இது மாதிரி உதிரி உதிரியான சாதம் கிடைச்சிடும். மேலே உள்ள வேப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியெலாம் கூட இந்த மூடியோடி நின்றுரும். சாதம் வந்துட்டு அப்போ வடித்தது மாதிரி பொங்கினது மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2வது டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம கீரை வந்து பொரியல் வைப்போம் இல்லைனா கீரை சோறு கூட வைப்போம். நான் இன்றைக்கி வந்து கீரை ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வாணலி எடுத்துக்கிட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 10-12 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து பொன்னிறம் ஆகட்டும். கீரையை வந்து ப்ரெஷர் கீரையை நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் வேண்டாம், ப்ரெஷர் கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியதும் பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 7-8 பற்கள் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஜீரகமும் சேர்க்க போகிறேன். இந்த பூண்டும் ஜீரகமும் சேர்த்து கீரை ஃப்ரைட் ரைஸ் செய்தது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது கூட ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கிரேவி கூட தேவைப்படாது. இந்த மாதிரி பூண்டை வந்து நறுக்கி சேர்த்துக்கிட்டாலே போதும், இல்லைனா துருவி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் வந்து இடித்து சேர்த்தாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் இன்றைக்கி ஸ்கூல் போகிற டைம்னால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். ஒரு பாதி தக்காளி வந்து புளிப்பு சுவைக்காக எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி வந்து அதிகமாக வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து கொடம்புளி சேர்க்க போகிறோம். கொடம்புளி உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த கீரை ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவே அமையும். தக்காளி சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். முழு ஜீரகம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கீரை கூட வந்து நம்ம தோரம் வைக்கும்போது தேங்காய் கூட ஜீரகமும் பூண்டும் வச்சு அரைப்போம். அந்த டேஸ்ட் வந்து இதில் வரணுங்கிறதுக்காக தான் இப்படி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கியதும் கொடம்புளி வந்து 2 பீஸ் எடுத்து நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொடம்புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், புளிப்பு சுவை கூடுதல் ஆகிடும். இந்த கொடம்புளி வந்துட்டு நம்ம கீரை ரைஸு கூட அப்படியே மெண்டு சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நல்ல மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்தவாறே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். இந்த மசாலா ஸ்மெல் லைட்டாக போனதும் இப்போ வந்து 1/2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணீரும் இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிக்கணும். இந்த மசாலா ஸ்மெல் வர்றது வரைக்கும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதும் இதில் வந்து ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 75% வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி வெங்காயத்தில் உப்பு சேர்க்கலை, அது பொன்னிறமாக பொரிஞ்சாதான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வதங்குற மாதிரி உப்பு சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது அரிஞ்சு வச்சுருக்க கீரையை வந்து இது மாதிரி சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததும் ஒரு 4 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுட்டு குக் பண்ண விட்டுட்டேன். அப்புறமா நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். 3-4 நிமிஷம் வரைக்கும் இது வதங்கினா போதும். சாதம் சேர்த்ததும் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் தம்மில் வைக்க போகிறோம். தாவாத் பசுமதி ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். வச்சுட்டு ஒரு 75% குக் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி கீரை வந்ததும் கீரை கூட வடித்த சாதத்தை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை தம்மில் போட்டு வச்சுக்கலாம்.
இப்போ அருமையான ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்கும். இதில் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்கலாம், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மீன் ஃப்ரை பண்ணும்போது மீன் வந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா மீன் ஒட்டாமலும் வரும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம அன்றாட சமையலில் நிறைய யூஸ் பண்ணுறதுனால பிள்ளைங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், நல்லா கரு கருன்னு வளரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்காக முறுக்கு, அப்புறம் எங்கள் ஊரில் குழலப்பும்னு சொல்லுவாங்க, நல்ல மொறுமொறுன்னு உள்ள ஸ்நாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். காரம் இல்லாததை தவிர நம்ம சாதாரணமாக உள்ள நெய் முறுக்கு இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் ரெண்டாக உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் பனை வெல்லம் கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்து மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து இந்த ஸ்நாக் கூட ஷார்ட் செட்டு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம சேனலில் 1.7K வீடியோஸ் இருக்குது. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் போய் பார்த்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. 2-3 நிமிஷம் வரைக்குமாவது பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொத்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி வந்து 3-4 எண்ணம் மீதம் ஆயிடுச்சு. அதை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயிலில் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையை வந்து சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மிக்சரில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 பீஸ் பொரிச்ச சிக்கன் வந்து இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாட்டு ஹாட் வாட்டர் தெளிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தம்மில் போட்டு இறக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டான கொத்து சப்பாத்தி தயாராகிடும். கருவேப்பிலை இலைகள் இருந்தால் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மல்லிக்கீரை இருக்குது, ஸோ நான் இதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த கொத்து சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் சிக்கன். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏலக்காய் டீ பண்ணும்போது ஏலக்காய் வந்து நல்லா திரித்து எடுத்துட்டு இப்போ டீயில் வந்து நம்ம ஜிஞ்சர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஜிஞ்சர் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி வந்து 2 கப் டீக்கு வந்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். தேயிலை சேர்த்ததும் நல்லா கொதித்த உடனே ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கொதித்ததும் நம்ம இறக்குற டைமில் கொஞ்சமாட்டு மில்க் மைட் சேர்த்துக்கிட்டேன். இந்த மில்க் மைட் ஃப்ளேவர் வந்து ஏலக்காய் டீக்கு ரொம்ப டாப்பாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னினாலே எல்லாருக்கும் நல்லாவே பிடிக்கும். இதில் வந்து கொள்ளு சேர்த்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து 2-3 பற்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயில் வந்து கொள்ளு 1 கைப்பிடி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா வதங்கியதும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். மேலும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டினரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியதும் ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அருமையான கொள்ளு கார சட்னி தயாராகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கோகனட் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், அது கூட ஜிஞ்சலி ஆயில் அதாவது நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தோசை கூட இந்த சட்னி பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிகளை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.